தூத்துக்குடி மாநகராட்சி 13வது வார்டில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் ஜாக்குலின் ஜெயா வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். டீ கடையில் டீ தயார் செய்து பொதுமக்களுக்கும் வழங்கினார். பொதுமக்களுக்கு அரசு திட்டங்கள் நேரடியாக சென்று உதவ பாலமாக நான் இருப்பேன் என முன்னாள் மாமன்ற உறுப்பினர் செல்வகுமார் வாக்குறுதி அளித்தார். தூத்துக்குடி மாநகராட்சி 13வது வார்டில் திமுக சார்பில் முன்னாள் மாமன்ற உறுப்பினர் செல்வகுமாரின் மனைவி ஜாக்குலின் ஜெயா உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார். இவர் தீவிரமாக தனக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கேட்டு வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். இன்று தூத்துக்குடி, போல்பேட்டை மேற்கு பகுதி, ஐயப்பன் நகர், விஸ்வபுரம், தனசேகர நகர், குறிஞ்சி நகர், பாரதியார் நகர் உள்ளிட்ட பகுதிகளில் தனது ஆதரவாளர்களுடன் வீடு வீடாக நடந்தே சென்று தீவிரமாக உதயசூரியன் சின்னத்தில் தனக்கு வாக்களிக்க வேண்டும் என வேட்பாளர் ஜாக்குலின் ஜெயா மக்களிடம் கேட்டார். 13வது வார்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம். தளபதி அவர்கள் சொன்ன அனைத்து சலுகைகளையும் உதவிகளையும் உடனுக்குடன் 13வது வார்டு மக்களுக்கு வாங்கி கொடுப்போம் என்று உறுதி கூறுகிறேன். நாங்கள் ஓட்டு கேட்டு வரும்போது எல்லாரும் மழை நீர் தேங்கி நிற்கிது, சாக்கடை கால்வாய் சரியாக போகவில்லை என்று கூறுகிறார்கள். இதை உடன் வெற்றி பெற்றவுடன் அமைச்சருக்கு இதாக கட்டும் சொல்லி இதை சரி பண்ணி கொடுப்போம். அனைவரும் உதயசூரியன் சின்னத்தில் ஓட்டளித்து அமோக வெற்றி பெற செய்யுங்கள். அப்போது டீ கடைக்கு சென்ற, அங்கு டீ தயார் செய்து பொதுமக்களுக்கு வழங்கி தமக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இப்பிரச்சாரத்தின் போது வட்டச் செயலாளர் ராஜமணி, நகர இளைஞரணி துணை அமைப்பாளர் முத்துராமன், லட்சுமிநாதன், பாக்கியராஜ், ஆதிமுத்து, செல்லையா, மகாராஜா அருணாச்சலம், சேது, சுந்தர், குமார், வேலுச்சாமி, ராஜேந்திரன், பேச்சுமுத்து, ரேவதி, விஜயா, கஸ்தூரி, செல்வி உள்ளிட்ட ஏராளமானோர் உடன் சென்றனர். அப்போது தூத்துக்குடியில் தனது வார்டுக்கு உட்பட்ட பகுதியில் கழிவு நீர் தொட்டியில் உள்ள நீர் வாரம் ஒருமுறை சுத்தம் செய்யப்படும், குறுகிய தெருவில் சிறிய வண்டி மூலம் கழிவு நீர் எடுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும், தெருவிளக்கு முறையாக பராமரிக்கப்படும் மற்றும் தெருவிளக்கு இல்லாத பகுதிகளில் புதிய தெருவிளக்கும் அமைத்து தரப்படும், பாதாளச்சாக்கடை திட்டம் விரைந்து முடிக்க நடவடிக்கை மேற்கொள்வேன், அனைத்து தெருக்களிலும் மழைநீர் தேங்காமல் இருக்க கழிவுநீர் கால்வாய் அமைத்து புதிய தார்ச்சாலையும் அமைத்து தரப்படும், பாதாளச்சாக்கடை பணிகள் விரைந்து முடிக்க ஏற்பாடு செய்யப்படும், பெரியசாமி நகர், தெற்கு வடக்கு மற்றும் கீழ்ப்பகுதியில் உள்ள குறுகிய தெருக்களில் ஃபேவர் பிளாக் கல் பதித்த சாலை தரமாக அமைக்கப்படும், மேலும் பொதுமக்களுக்கு வருமானச் சான்றிதழ், பெயர் மாற்றம், ரேஷன் கார்டு, திருமண உதவித்தொகை, வீடு தேடி மருத்துவ திட்டம் உள்ளிட்ட அரசின் திட்டங்கள் கிடைக்க தாங்களுக்கு பாலமாக செயல்படுவேன் என முன்னாள் மாமன்ற உறுப்பினர் செல்வகுமார் உறுதியளித்தார். தனக்கு பொதுமக்கள் ஆதரவு அளிப்பது போல் தனது மனைவிக்கும் ஜாக்குலின் ஜெயாவுக்கு உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து அமோக வெற்றி பெற செய்ய வேண்டுமென வாக்காளரை மாமன்ற உறுப்பினராக என்னுடைய மனைவி எஸ் ஜாக்குலின் ஜெயா அவர்கள் போட்டியிடுறாங்க. வார்டில் எல்லாம் வெற்றி வாய்ப்பு நல்லா அமோகமாக இருக்குது. வார்டில் ஒரு 10 வருஷமாக அந்த மழைநீர் வர நேரம்லாம் மழைநீர் தேங்கி ஒரு மாதம் மக்கள்லாம் ரொம்ப சிரமப்பட்டாங்க. அதுக்காக இப்போ அமைச்சர் கீதா சேவன் அவர்கிட்ட சொல்லி இப்போ கானுக்கு ஃபுல்லாக ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக கான் வசதி, ரெண்டாவது ரோடு, சிறிய சாலைகளெல்லாம் பேவர் பிளாக் கல் போட்டு ரோடு போட்டு தர்றதாக எல்லாட்டும் சொல்லியிருக்காங்க. தளபதியார் 9 மாத ஆட்சி காலத்தில் செஞ்ச சாதனையை பூரா மக்கள்கிட்ட சொல்லி ஓட்டு கேட்குறோம். நல்ல வரவேற்பு இருக்குது. நல்ல அமோகமான வெற்றியில் உதயசூரியன் சின்னத்தில் செய்யக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்குது. மற்றும் நம்ம அரசு உதவி, பிறப்பிறப்பு சான்று, ஜாதி சான்று, வருமான சான்று, அரசு தரக்கூடிய திருமண உதவி பணம், வீடு தேடி மருத்துவம், பேறுகால உதவி பணம் எல்லாத்தையும் நாங்களே நேரில் நின்று மக்கள்கிட்ட மனு வாங்கி அரசாங்கத்தை சீக்கிரம் வாங்கி கொடுக்குறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஏற்கனவே செஞ்சுக்கிட்டு இருந்த பணி தான் இன்னும் கொஞ்சம் வேகமாக பண்ணுறதுக்கு எங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உங்கள் கரம் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். அதோடு பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள்.